ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா ஒன்று லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டியும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th தமிழ் புக் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இயல் 2 தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இயல் 2 வந்து பார்த்திங்கன்னா இயற்கை டாபிக் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இயல் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்கண்டோட நமக்கு வந்து முடியுது. இந்த கற்கண்டில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா தொகை நிலை தொடர்கள் தாங்க பார்க்க போகிறோம். தொகை நிலை தொடர்கள் அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து 6th, 7th, 8th, 9th தமிழ் புக் வந்து நடத்திப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நமக்கு இன்னைக்குள்ள டாப்பிக்குள்ளே நம்ம வந்து போகலாம். என்ன டாபிக் நம்ம வந்து பார்க்க போகிறோம்? தொகை நிலை தொடர்கள் பார்க்கலாமா? சொற்றொடர் பார்க்கலாம். சொற்றொடர்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். பார்த்துக்கோங்க, சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவதுதான் சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு வந்து பாருங்கள், நீர் பருகினான், வெண் சங்கு ஊதினான். நீர் பருகினான், வெண் சங்கு ஊதினான். சரியாங்க. அடுத்து பார்க்கலாமா தொகை நிலை தொடர் பார்க்கலாமா? நம்ம தொடர்னா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து தொகை நிலை தொடர்னா என்னென்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். தொகை நிலை தொடர் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி அதாவது மறைந்து இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகை நிலை தொடர் என்று கூறுவர். பார்த்துக்கோங்க, பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினையோ பண்போ முதலியவற்றின் உறுப்புகள் தொக்கி மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகை நிலை தொடர்கள் என்று கூறுவர். எடுத்துக்காட்டு வந்து பாருங்க, கரும்பு தின்றான். மேற்கண்ட தொடர் கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது. இத்தொடரில் உள்ள இரண்டு சொற்களுக்கும் நடுவில் ஐ என்னும் உருபு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது. எனவே இது தொகை நிலை தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். கரும்பு தின்றான், கரும்பை தின்றான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ என்ற ஒரு உருபு வந்து மறைந்து வந்திருக்கு இரு சொற்களுக்கு நடுவில். அதுதாங்க முக்கியம். சரியாங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தொகை நிலை தொடர்கள்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், தொகை நிலை தொடர்கள் 6 வகைப்படும் கேட்பாங்க. தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 6 வகைப்படும். அவை எதெல்லாம் பார்க்கலாம்? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழி தொகை என்பன ஆகும். இதை பற்றாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழி தொகை. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம வேற்றுமை தொகைனா என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். பார்க்கலாமா வேற்றுமை தொகை? எடுத்துக்காட்டு வந்து பாருங்க, மதுரை சென்றார், மதுரை சென்றார். இந்த பாருங்கள், இதில் பாருங்கள் இரு சொற்கள் இருக்குது. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருபு வந்து மறைந்து வந்திருக்கு. அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு பாருங்கள், அடுத்து பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட இரு சொற்களுக்கு இடையில் கு என்னும் வேற்றுமை உருபு இல்லை. பாருங்கள், கொடுக்கப்பட்ட இரு சொற்களுக்கு, சரியா, மதுரை சென்றான், கு என்னும் வேற்றுமை உருபு இல்லை. ஓகேவா? அது தொக்கி அது வந்து மறைந்து நின்று பொருளை உணர்த்துகிறது. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் பாருங்கள் எதெல்லாம் இருக்குன்னு, ஐ, ஆல், கு, என், அது, கண் ஆகியவற்றில் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவதற்கு பெயர் தான் வேற்றுமை தொகை எனப்படும். பார்த்துக்கிட்டீங்களாங்க, இரு சொற்கள் இருக்குது, இரு சொற்களுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருபு வந்து மறைந்து வந்திருக்கு. அது என்ன உருபுங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். மதுரை சென்றான்ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? மதுரைக்கு சென்றான். ஓகேவா? அப்போ அந்த கூங்கிறது வந்து எதில் வருதுன்னா வேற்றுமை உறுப்பில் தான் வருது. ஓகேவா? அப்போ வேற்றுமை உறுப்புகள் என்னென்னலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேற்றுமை உறுப்புகள் எதெல்லாம்? ஐ, ஆல், கூ, இன், அது, கண். இதில் ஏதாவது ஒரு எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரு சொற்களுக்கு இடையில் மறைந்து வந்துச்சுன்னா அதற்கு பெயர் தான் வேற்றுமை
தொகை. சரியா, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வெற்றுமை தொகை அடுத்து பார்க்கலாம் வாங்க. உருபும் பயணம் உடன்தக்க தொகை, உருபும் பயணம் உடன்தக்க தொகை. எடுத்துக்காட்டு வந்து பாருங்கள், தேர்ப்பாகன், தேர்ப்பாகன் வாங்க பார்க்கலாம். உருபும் பயணம் உடன்தக்க தொகை. இத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா தேரை ஓட்டும் பாகன், தேரை ஓட்டும் பாகம் என, தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறது. கொடுக்கப்பட்டுள்ள தேர் பாகன் என்னும் சொற்களுக்கிடையில் ஐ என்னும் வேற்றுமை உருபும் ஒட்டும், ஒட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளன. பார்த்துக்கோங்க, கொடுக்கப்பட்ட இரு சொற்கள் தேர் பாகன், இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ என்னும் வேற்றுமை உருபும் வருது. ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளன. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருவும் பயனும் உடன்தக்க தொகை எனப்படும். இதுவும் வேற்றுமை தொகையே ஆகும். உங்களுக்கு புரிஞ்சாங்க? அதாவது இரு சொற்கள் இருக்கு, இரு சொற்களுக்கிடையில் ஒரு வேற்றுமை உருவம் வருது, அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை விளக்கக்கூடிய பயனும் மறைந்து வந்ததுன்னா அதற்கு பெயர்தான் உருவும் பயனும் உடன்தக்க தொகை. இதையும் நம்ம என்ன சொல்றோம்னா வேற்றுமை தொகைன்னு சொல்றோம். உங்களுக்கு ஆப்ஷன்ல உருவும் பயனும் உடன்தக்க தொகை இருந்துச்சுன்னா அதைத்தான் கொடுக்கணும், வேற்றுமை தொகை இருந்துச்சுன்னா அதையும் கொடுக்கணும். சரியாங்க, ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க, இல்லைன்னா இதுல ஏதாவது ஒன்றுதான் கொடுப்பாங்க. சரியா, உங்களுக்கு இந்த உருவும் பயனும் உடன்தக்க தொகை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு. இதில் வந்து பாருங்கள், கூ என்னும் வேற்றுமை உருவம் செய்யும் என்னும் அந்த பொருளை உணர்த்தும் ஒரு சொல்லும் வந்ததால் இது வந்து பார்த்திங்கன்னா உருபும் பயனும் உடன்தக்க தொகை. இந்த கூ வந்து எந்த வேற்றுமை உருபு, நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தக்க தொகைன்னு சொல்லி நம்ம வந்து பதில் வந்து கொடுக்கணும். சரியாக, தமிழுக்கு செய்யும் தொண்டு. கூ வேற்றுமை உருபில் எத்தனாவது உருபா வருது, நான்காம் வேற்றுமை உருபா வருது. அப்போ நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தக்க தொகையும். சரியாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வினைத்தொகையை பார்க்கலாமா வாங்க. வினைத்தொகையை நம்ம வந்து பார்க்கலாம், பார்க்கலாமா வினைத்தொகை பார்க்கலாம். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரற்ற விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கறந்த பெயரச்சமே என்னது வினைத்தொகை. இது அப்படியே க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க, காலம் கறந்த பெயரச்சம் எதுன்னு கேட்டாங்கன்னா வினைத்தொகை. பார்த்துக்கோங்க, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பதுதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. காலம் கறந்த பெயரச்சம் எடுத்துக்காட்டு வந்து பாருங்க, வீசு தென்றல் கொல் களிறு, வீசு தென்றல் கொல் களிறு. சரியா, இதை பற்றி விளக்கத்தை பார்க்கலாம். நம்ம பாருங்க, வீசு கொல் என்பவை வினை பகுதிகள். பார்த்துக்கோங்க, வீசு கொல் வந்து என்னது வினை பகுதிகள். இவை முறையே தென்றல் புனல் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்களாயின. பார்த்துக்கோங்க, வீசு தென்றல், அப்போ இவை முறையே தென்றல் புனல் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்களாக மாறின. மேலும் இவை வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று எனவும், கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளுக்களிறு எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தபடி விரிந்து பொருள் தருகின்றன. காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரச்சங்களில் தொக்கி இருக்கின்றன. பார்த்துக்கோங்க, காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரச்சங்களில் தொக்கி இருக்கின்றன, அதாவது மறைந்து இருக்கின்றன. வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்கள் இடையே வினைத்தொகை அமையும். பார்த்துக்கோங்க, ஒரு வினைப்பகுதி, வினைப்பகுதியானது வீசு கொல், அடுத்து வர பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகை கண்டிப்பாக அமையும். இதில் பெயர் சொல் வந்து என்னது காற்று, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா களிறு. சரியாங்க, வீசிய காற்று, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொல் களிறு. சரியா, உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வினைத்தொகைனா டெஃபினிஷன் என்னது, காலம் கறந்த பெயரச்சம், அதாவது வினைப்பகுதியும் அடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும்
அமைந்த ஒரு சொற்றொடர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, வினைத்தொகைன்னு சொல்கிறாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா வினைத்தொகையும் அமையும், வேறு எதுலேயும் வந்து அமையாது. அதுமாதிரி காலம் காட்டும் இடைநிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயரச்சங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்து இருக்கும். சரியாங்க, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த பண்பு தொகையை பார்க்கலாமா? நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தலைவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகியன ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவதுதான் பண்பு தொகை எனப்படும். பார்த்துக்கோங்க, நிறம், வடிவம், சுவை, அளவு, இந்த நான்கும் சரியா முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயர்களுக்கும் அது தலைவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் பார்த்துக்கோங்க மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவதுதான் பண்பு தொகை. எடுத்துக்காட்டிக்கையில் கொடுத்துருக்காங்க பாருங்க, செங்காந்தல், செங்காந்தல்லாம் பாருங்க, செம்மை ஆகிய காந்தல். அப்போ மைங்கிறது மறைந்து வந்திருக்கா, செம்மையாகிய காந்தல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறத்தையும் சொல்லுது. அடுத்து வந்து பாருங்க, வட்டத்தொட்டி, வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி. அப்போ ஆனங்கிறது வந்திருக்கா, சரியாங்க. இதில் வந்து பாருங்க ஆகியவும் வந்திருப்பாருங்க, செம்மையாகிய காந்தல், மையும் வந்திருக்கு, ஆகியவும் வந்திருக்கு, சரியா. இதில் வந்து நிறமும் வந்திருக்கு, வட்டமான தொட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் ஒரு வடிவமும் வந்திருக்கு, அடுத்து ஆணங்கிறதும் வந்திருக்கு, சரியா. ஒரு பண்பு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்து வந்திருக்கு நமக்கு வட்டத்தொட்டியில், சரியா. அடுத்து வந்து பாருங்க, இன்மொழி, இனிமையான மொழி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமை, சரியா, இனிமை என்பது ஒரு சுவையை வந்து குறிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மை என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு விகுதி வந்து வந்திருக்கு பாருங்க. அடுத்து வந்து பண்பு உருபு, ஆனங்கிறது மறைந்து வந்திருக்கு. இந்த செங்காந்தல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறம் வந்து நமக்கு வந்து தெரியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மை என்பது எனது ஒரு பண்பு விகுதி, அடுத்து ஆகிய என்பது பார்த்தீங்கன்னா பண்பு உருபு. இதே மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இன்மொழியிலே வந்திருக்கு பாருங்க, ஒரு சுவை வந்திருக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மை விகுதி வந்திருக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன என்னும் ஒரு பண்பு உருபுகளும் வந்திருக்கு, சரியாங்க. உங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பண்பு தொகை இன்மை ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்து பார்க்கலாம், இரு பெயர் பண்பு தொகை பார்க்கலாமா? இரு பெயரிட்டு பண்பு தொகை வாங்க பார்க்கலாம், பார்க்கலாமா? சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது. பார்த்துக்கோங்க, இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இரு பெயரிட்டு பண்பு தொகை ஆகும். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் வந்து பின்னும் வந்திருக்குமாம், நின்று இடையில் என்னது வருமாம், எந்த பண்பு உருபு வருமாம், ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது மறைந்து வருவது தான் இரு பெயரிட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கும், பொது பெயர் வந்து பின்னாடி இருக்கும், இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிய என்னும் ஒரு பண்பு உருபு வந்து மறைந்து நிற்கும். இதில் சிறப்பு பெயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாற்றுவோம், பொது பெயரை நம்ம வந்து மாற்றப்படும் அப்படின்னு இருக்கும். உங்களை எடுத்துக்காட்டை பார்த்து அவங்களுக்கு வந்து புரியும் பாருங்கள். எடுத்துக்காட்டை வந்து பாருங்கள், மார்கழி திங்கள் சாறை பாம்பு, மார்கழி திங்கள் சாறை பாம்பு, சரியாங்க. இதை திங்கள் என்பது பொதுப்பெயர், பாம்பு என்பது பொதிப்பெயர். இந்த மார்கழி சாறை இந்த இரண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர். நீங்கள் சாறை பாம்புக்கு பதில் வேறு எந்த பாம்புனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், சரியாங்க. அதுமாதிரி மார்கழி திங்களுக்கு பதில் தைத்திங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்காட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம், திங்கள் பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி சாறை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் சாறை ஆகிய பாம்பு என்னும் இரு பெயரொட்டாக வந்துள்ளது. புரிஞ்சாங்க, அந்த பண்பு உருபு வந்து எந்த இடத்துல வந்திருக்குங்கிறது மார்கழி ஆகிய திங்கள் சாறை ஆகிய பாம்பு. இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா இருபயரட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறாங்க. ஈஸியாக அவங்க புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம உவமை தொகை நம்ம வந்து பார்க்கலாம், சரியா. உவமை தொகை, உவமைக்கும் பொருளுக்கும் அதாவது உவமேயம் இடையில் உவம உருபு மறைந்து வருவதுதான் உவமை தொகை. பார்த்துக்கோங்க, உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஒரு உவம உருபு வந்து மறைந்து வந்துச்சுன்னா அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா உவமை தொகைன்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம், வாங்க எடுத்துக்காட்டு பார்த்தா அவங்களுக்கு வந்து புரியும். எடுத்துக்காட்டு வந்து பாருங்கள், மலர் கை, மலர் போன்ற கை, மலர் கை என்பதுதான் எடுத்துக்காட்டு, மலர் போன்ற கை. இதில் மலர் என்பது பார்த்தீங்கன்னா உவமை, கை என்பது பார்த்தீங்கன்னா உவமயம், அதுதான் பொருள். இந்த இரண்டுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உவம உருவம் மறைந்து வந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா உவமை தொகைன்னு சொல்கிறாங்க. இடையே போன்ற என்னும் உவம உருபு மறைந்து வந்துள்ளது.
மலர் மலர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா மலர் என்பது உவமை, கை என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சரியா, அதைத்தான் வந்து உவமேயம் சொல்லி சொல்கிறான் சரியாங்க. அந்த இடையில போன்ற என்னும் ஒரு உவம உருவம் வந்து மறைந்து வந்துள்ளது. எப்படி வந்துச்சுன்னா அதான் என்ன சொல்கிறாங்கன்னா உவமை தொகைன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து உம்மை தொகைனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சரியா. உம்மை தொகை சரியா, இரு சொற்களுக்கும் இடையில் இறுதியில் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது தான் உம்மை தொகையாகும். பாருங்க, இரு சொற்களுக்கு இருக்கும் அந்த இரு சொற்களுக்கு இடையில உம் என்னும் இடைச்சொல் வந்து மறைந்து வந்திருக்கும். இதை தான் என்ன சொல்றாங்கன்னா உம்மை தொகைன்னு சொல்றாங்க. உம்மை தொகை எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். பார்த்துக்கோங்க, உம்மை தொகை நான்கு அளவு பெயர்களில் வந்து வருமா, இதெல்லாம் எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல். இது கூட க்வெஸ்சன் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. எடுத்துக்காட்டு வந்து பாருங்க, அண்ணன் தம்பி தாய் சே. பாருங்க, இது எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல்ல இதில் ஏதாவது ஒன்றில் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். பாருங்க, அண்ணனும் தம்பியும் உம் இடைச்சொல் வந்து மறைந்து வந்திருக்கா, இரு இரு பெயர்களை வந்து சொல்லுதா. அடுத்து வந்து பாருங்க, தாயும் சேயும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் தான் வந்து வராங்க சரியா, என விரிந்த பொருளை உணர்த்துகின்றன சரியாங்க. உங்களுக்கு உண்மை தொகையும் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பாருங்க, அன்மொழி தொகை. அன்மொழி தொகை இதாங்க, இது தாங்க. அடுத்து வந்து பாருங்க, அன்மொழி தொகை இது தாங்க கடைசி தொகைநிலை தொடர்களில் கடைசி தொகை சரியா. பார்க்கலாமா, வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவதுதான் அன்மொழி தொகையாகும். புரிஞ்சாங்க உங்களுக்கு. நம்ம என்னென்ன தொகையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்பு தொகை உவமை தொகை உம்மை தொகை, இதில் இல்லாத ஒன்று ஒரு வேறு சொற்கள் சரியா, இதில் இல்லாதது வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவதுதான் அன்மொழி தொகை ஆகும் சரியா. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில் இந்த எடுத்துக்காட்டில் உள்ளது எதுவுமே இதில் வராதுங்க. அதில் வராதது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. எடுத்துக்காட்டு வந்து பாருங்கள், சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார். இவற்றில்